ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. லவ் செக்ஸ் தோகா இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹெட்டான ஒரு திரைப்படம். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் டூ, அதாவது LSD 2 சொல்லிட்டு எடுத்திருக்கிறாரு திபாகர் பானர்ஜி அவர்கள், டைரக்டர். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ரோஸ்லின் எல்சா, அண்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்துட்டு பாலாஜி டெலிகாம்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை பற்றின அப்டேட் தான் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆண் பெண் அப்படின்றத தாண்டி நம்மளை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு தருணமாக ஒரு கதைக்களத்தை அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன் ஒரு மென் அப்படின்றத தாண்டி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களையும் வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்கான பேண்ட் சூட்டில் அதுக்கேற்ற மாதிரியான எமரல்ட் ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ராஜ்குமார் ராவ் மற்றும் ஜான்வி கபூர் இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் சரண் சர்மா. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜோஹர் ஃபேமிலி அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கதை வந்து நம்மளுடைய கிரிக்கெட்டர் மகேந்திர சிங் தோனி அவருடைய லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு கதைக்களத்தை எடுத்து தான் இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்களுடைய கிரிக்கெட் லைஃப்பை தாண்டி பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றதை பற்றின விவரித்து சொல்கிற விதமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து April 19 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய இனிமேலுன்ற சிங்கிள் ஆல்பத்துக்காக ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் சாரியில் அவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தாங்க. அந்த லுக்கே வந்து செம கார்ஜியஸாக இருந்தது. அண்ட் அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கஸ்ரீ ஸ்ரேயா மிஸ்ரா, ஜெகபதி பாபு, ருஸ்ரான் மற்றும் பல பேர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ருஸ்லான். அண்ட் இந்த திரைப்படத்தை கத்யான் சிவபுரி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை தான் படக்குழுனர் அறிவிச்சிருக்கிறாங்க. அது இந்த இயர், அதாவது இந்த மந்த்தே வந்து April 26 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹன்சிகா மோத்வானே இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான டாம்பர் ஜீனோட ஒயிட் டீஸ் வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப கேஷுவலான போஸ்டர்ஸ் இதோ உங்களுக்காக. மாசி மற்றும் ராஷிகண்ணாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சபர்மதி ரிப்போர்ட். அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரஞ்சன் சாண்டில். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை தான் படக்குழுவினர் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. May 3, 2024 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு போஸ்ட்டை படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்கிறாங்க. கீர்த்தி சனோன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேஷன் வீக் வந்து நடந்துருந்தது. அண்ட் அதில் சம வைரலாக போன சூப்பரான ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சம்மர் ஸ்ப்ரிங் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன், அதில் வந்து லினன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய க்ராப் டாப் வித் லாங் ஒன் சைட் ஸ்லிட் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த அவுட்ஃபிட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
விசாக அவங்க தயாரிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் மற்றும் தீமியான். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி 2012 ரிலீஸ் ஆன ஒரு வெற்றிகரமான ஒரு அனிமேஷன் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம். அண்ட் இதுதான் வந்து இப்போ வரைக்கும் குழந்தைங்க கிட்ட பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய கதையை எடுத்து அதை வந்து லீட் ரோலாக வச்சு அண்ட் அவங்களும் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை தான் படத்துக்கு வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதே போல் நகைச்சுவும் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. படம் வந்து மே மந்த் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோனம் கபூர் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட்னுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் பஃப் ஸ்லீவ்னுடைய மிடி ட்ரெஸ்ஸில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான க்ரீன் எம்ப்ராய்டரி, அதுவும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. அசோக் செல்வன், வசந்த் ரவி மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பொன் ஒன்று கண்டேன். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் நாளை காலையில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே படம் வந்து டைரக்டாக டிவியில் ரிலீஸ் ஆக போகுது. இது இன்னும் படத்தில் நடித்த நடிகர்களுக்கே தெரியாதுன்னு படத்தினுடைய ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாங்க. பட் எனிவே நாளைக்கு படத்தினுடைய ட்ரைலரை வெயிட் பண்ணி பார்ப்போம். சாமியுக்தா ரொம்பவே இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான கஃப்தானில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். வந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு பிடித்தமான அனிமேஷன் மூவிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்படி பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அது முக்கியமாக அனிமேஷன் குழந்தைங்களுக்கு பிடித்தமான கேரக்டர்ஸ்ன்னு சொன்னால் அது மாவெலில் வரக்கூடிய நிறைய சீக்வென்ஷியல் சீரீஸில் தாங்க இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸுமே வந்து குழந்தைங்களுக்கு பிடித்தமான கேரக்டராக அமைஞ்சிருக்கும். அண்ட் அதில் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரீஸ் தான் வந்து அண்ட் சொல்லக்கூடிய டெட்பூல். அண்ட் டெட்பூலினுடைய சீக்வென்ஷியல் மூவி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கட்டும் இல்லை 2 இருக்கட்டும் ரெண்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் இப்போ அதனுடைய கண்டினியூஷன் அதாவது சீக்வென்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக டெட்பூல் 3 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து மேலே ரிலீஸ் பண்ணதாக ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இதனுடைய ஒரு சில ப்ரொடக்ஷன் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இப்போது இந்த படத்தை மேலேருந்து நாங்கள் ஜூலைக்கு மாற்றிட்டோம், போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ ஜூலையில் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு போஸ்ட்டை மார்வெல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.